வணக்கம். லக்ஷ்மி பிரசுரம் கடந்த பல வருஷங்களாக தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்துகிற டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான புத்தகங்களை பிரசுரித்துக் கொண்டு வருவது தாங்கள் எல்லோரும் அறிந்ததே. இப்பொழுது லக்ஷ்மி பிரசுரத்தின் அடுத்த கட்ட முயற்சியாக தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக நடத்தப்படுகிற கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது COEA, இந்த கோர்ஸுக்கான தியரி பிரசன்டேஷன் வீடியோ DVD-ஐ அறிமுகப்படுத்துகிறோம். அதனுடைய டீடைல்ஸை அடுத்து பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது COEA, இந்த கோர்ஸுக்கான எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமாக ட்வைஸ் இன் எ இயர், வருஷத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது, பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரெண்டு பேப்பர் உண்டு. ஃபர்ஸ்ட் பேப்பர் தியரி 2 hours, செகண்ட் பேப்பர் ப்ராக்டிக்கல் 2 hours. இந்த எக்ஸாம் ரெண்டு நாள் நடக்கும். முதல் நாள் தியரியும் மறுநாள் ப்ராக்டிக்கலும் நடத்தப்படும். இந்த எக்ஸாமுக்கான க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னை அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர். ஸோ அதில் தியரி எக்ஸாமினேஷன், அது 2 hours நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் 100, மினிமம் மார்க்ஸ் டு கெட் அ பாஸ் 40. க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? டைப் ஆஃப் தி க்வெஸ்டின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, டோட்டல் மார்க்ஸ் ஃபார் திஸ் டிவிஷன் 10, மேட்ச் தி பேர்ஸ், நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, டோட்டல் மார்க்ஸ் ஃபார் திஸ் டிவிஷன் 10, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1 அண்ட் டோட்டல் மார்க்ஸ் ஃபார் திஸ் டிவிஷன் 10, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 10, மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 1, டோட்டல் மார்க்ஸ் ஃபார் திஸ் டிவிஷன் 10, ஒன் ஆர் டூ லைன் டிஸ்கிரிப்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ், அதாவது 2 marks க்வெஸ்டின்ஸ் சொல்கிறது. 18 க்வெஸ்டின்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் நம்ம 15 எழுதினா போதும். ஸோ மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 2 marks, டோட்டல் மார்க்ஸ் 30. தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ், அதில் ஈச் க்வெஸ்டின் வில் ஹாவ் 2 subdivisions, அவுட் ஆஃப் விச் 1 ஹேஸ் டு பி ஆன்சர்ட், திஸ் ஆர் தட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணணும். அது மாதிரி நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 6 வரும், மார்க்ஸ் பர் க்வெஸ்டின் 5, டோட்டல் மார்க்ஸ் 30. ஸோ டோட்டலாக 100 marks. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்கலாம். இதுவும் 2 hours டைம் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் 100, மினிமம் மார்க்ஸ் டு கெட் அ பாஸ் 50. இதே தியோரியில் 40 marks வாங்கினாலே பாஸ் பண்ணலாம், வேறஸ் ப்ராக்டிக்கலுக்கு 50 marks மினிமம் மார்க்ஸ். தென் இந்த மார்க்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்? லேப் எக்ஸர்சைஸ் 3 into 30, 3 questions கேட்கப்படும். ஒரு ஒரு க்வெஸ்டினும் ஈக்குவல் மார்க்ஸ், தட் இஸ் 30 marks. ஸோ டோட்டலாக 90 marks. வைவாஓசி 5 marks, ரெக்கார்ட் நோட் 5 marks. ஸோ டோட்டலாக 100 marks. ரெக்கார்ட் நோட் ஷுட் பி ஹேண்ட் ரிட்டன், கையில் தான் எழுதணும். ஈச் எக்ஸசைஸ் ஷுட் ஸ்டேட் கிளியர்லி தி எய்ம் ஆஃப் தி எக்ஸசைஸ், ப்ரொசீஜர் அண்ட் இட்ஸ் அவுட்புட். இது எல்லாம் கிளியராக அதில் இருக்கணும். ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நோட் புக்கில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் நோட் புக் மஸ்ட் பி இன் A4 சைஸ் ஒன்லி. கவர் பேஜ், சர்டிஃபிகேட் பேஜ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், தட் இஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது, தட் பேஜ் ஷுட் பி இன் த ஃபார்மேட் கிவன் இன் த சிலபஸ் ஒன்லி. ரெக்கார்ட் நோட் புக் மஸ்ட் பி ஹேண்ட் ரிட்டன் பை தி கேண்டிடேட்
அண்ட் அவுட்புட் மே பி இன் பிரிண்டட் ஃபார்ம். ஸோ அதில் உள்ள எக்ஸசைஸை பற்றின டீட்டெயில்ஸை ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும், ஆனால் அதனோட அவுட்புட் அதை பிரிண்டட் ஃபார்மில் கொடுக்கலாம். ரெக்கார்ட் மஸ்ட் பி ஐதர் இன் ஹார்ட் பவுண்ட் ஆர் ஸ்பைரல் பவுண்ட் ஆர் சாஃப்ட் பவுண்ட். ஆல் எக்ஸசைசஸ் ஷுட் பி ரிட்டன் இன் தன் ரெக்கார்ட் நோட் புக் ஆஸ் பர் சிலபஸ். ஸோ இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். Private candidates has to submit their record notebooks to the chief superintendent of the examination center 10 days before the commencement of COA examination. So ipa sonne illaya record note la ella exercise um irkanum nu. So Lakshmi Prasuram moolama C4 appdinu practical guide book onnu publish pannapattirukku. Andha book la indha exercises கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ 34 எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, அது அத்தனையும் அதில் இதே ப்ரொசீஜரில் எப்படின்னா எய்ம் ஆஃப் தி எக்ஸசைஸ் ப்ரொசீஜர் அண்ட் ரிசல்ட்னு கொடுத்துருக்கோம், தட் இஸ் அவுட்புட். இதே ப்ரொசீஜரில் தான் அதில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சிலபஸ் தட் இஸ் டிடிஇ மூலமாக சிஓஏக்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 7 யூனிட் இருக்குது. அதுவும் எப்படின்னா ஆஸ் பர் நியூ சிலபஸ் 2022. யூனிட் 1ங்கிறது பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், தட் இஸ் ஃபண்டமெண்டலும் ஹார்ட்வேரும் அதில் டீல் பண்ணப்பட்டிருக்கும். தென் யூனிட் 2ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதில் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் பற்றி இருக்கும். யூனிட் 3ங்கிறது ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 1, தட் இஸ் எம்எஸ் வேர்ட் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர். யூனிட் 4 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 2, எம்எஸ் எக்ஸல் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் கேல்க். யூனிட் 5 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 3, எம்எஸ் ஆக்சஸ் அண்ட் ஓபன் ஆஃபீஸ் பேஸ். யூனிட் 6 ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் 4, MS PowerPoint and OpenOffice Impress. Then Unit 7, Internet and Advanced Communication. Books published on COA. Lakshmi Prasuram moolama COA Computer on Office Automation course kaana books enna enna publish pannapattirukku appingira details dhaan ipa paaka porom. C1, Practical Book on MS Office Package and Windows. That is MS Word, MS Excel, MS Access, MS PowerPoint and Windows Operating System. C2, Practical Book on OpenOffice Package and Linux. OO Writer, OO Calc, OO Base, OO Impress and Linux Operating System. C3, Theory Book for all units. Unit 1 லேந்து Unit 7 வரைக்கும் டிடிஇ மூலமா கொடுத்திருக்க சிலபஸ்ல பேஸ் பண்ணி வரக்கூடிய அத்தனை யூனிட்ஸுக்கும் உண்டான தியரி புக் இது. அதில் எக்ஸாம் க்வெஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் இருக்கு. ஃப்ரம் ஜனவரி 2016 டு ஃபிப்ரவரி 2024 இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அதில் க்வெஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. Then one more questions with answers for each unit, more than 200 irukku. Then 2 and 5 marks questions with answers for each unit, more than 50 irukku. All the questions are dealt with as per the syllabus. Syllabus la kudukapattirukra answer vechu tha adiliyum deal pannapattirukku. Then C4, idu practical guide to all 34 questions prescribed by DTE. So, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனை ப்ராக்டிக்கல் க்வெஸ்டின்ஸையும் இதில் டீல் பண்ணியிருக்கு. தட் இஸ் எப்படி எய்ம், ப்ரொசீஜர், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் ரிசல்ட், இது மூலமாக அது அத்தனை க்வெஸ்டின்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. டீட்டெயில்ஸ் ஆஃப் டிவிடி. COA இந்த கோர்ஸுக்கான அத்தனை யூனிட்ஸும், தட் இஸ் யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும்
தியரி வீடியோ பிரசன்டேஷன் நடத்தப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்ட் பார்ட்டாக பிரித்து கையாளப்பட்டிருக்கு. இது அத்தனையும் சேர்ந்து தான் டிவிடியாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா தியரி புக்கில் இருக்கிற ஒன் வேர்ட் குவெஸ்டின்ஸ், டூ மார்க்ஸ் குவெஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த தியரி அட்டன் பண்ணிவிட்டு அந்த குவெஸ்டின்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிக்கும், எழுதவும் முடியும். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். யூனிட் ஒன் டிவைடட் இன்டு செவன் பார்ட்ஸ், பார்ட் ஒன்னுலேருந்து பார்ட் செவன் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனோட ரன்னிங் டைம் என்னன்னு கீழே கொடுத்தப்பட்டிருக்கு. யூனிட் டூ டிவைடட் இன்டு சிக்ஸ் பார்ட்ஸ், பார்ட் ஒன்னுலேருந்து பார்ட் சிக்ஸ் வரைக்கும். யூனிட் த்ரீ டிவைடட் இன்டு செவன் பார்ட்ஸ், பார்ட் ஒன்லேருந்து பார்ட் செவன் வரைக்கும். யூனிட் ஃபோர் டிவைடட் இன்டு சிக்ஸ் பார்ட்ஸ், பார்ட் ஒன் டு பார்ட் சிக்ஸ். யூனிட் ஃபைவ் டிவைடட் இன்டு சிக்ஸ் பார்ட்ஸ், பார்ட் ஒன் டு பார்ட் சிக்ஸ். தென் யூனிட் சிக்ஸ் டிவைடட் இன்டு த்ரீ பார்ட்ஸ், பார்ட் ஒன் டு பார்ட் த்ரீ. தென் யூனிட் செவன் டிவைடட் இன்டு செவன் பார்ட்ஸ், பார்ட் ஒன்லேருந்து பார்ட் செவன் வரைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வேணும்னாலும் இன்னொரு தடவை பார்த்துக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக வரும். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா ஒரு யூனிட் எடுத்தால் அந்த ஃபுல் பார்ட்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தியரி புக்கில் போய் குவெஸ்டன் ஆன்சர்ஸை பார்த்து புரிஞ்சுக்கலாம், தென் எழுதி பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.